ஹாய், ஹலோ, வெல்கம் டு அஜிடெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரியான ஒரு கேம் வரப்போகுது நண்பா இந்தியாவில். ஸோ அந்த கேம் நேம் என்ன அப்படின்னா பப்ஜி. ஸோ ஓகேங்களா, இந்த கேம் பற்றி இது என்ன மாதிரியான கேமு, இது வந்து பப்ஜி மாதிரி இருக்குமா, ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குமா, ஸோ எப்படியான என்ன மாதிரியான கேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் இந்த கேம் வந்து சிறுவர்கள், அதாவது சின்ன பசங்க, ஸோ என்னென்ன ஏஜுக்குள்ளே விளையாடலாமா, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரியான கேம், ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பப்ஜி பேண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த கேம் அதனால தான் விட்றாங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன காரணம் தெரியல, பப்ஜி பேண்ட் ஆகிடுச்சின்றதுக்கான ஒரு மனப்பான்மையும் இருக்குது. சரி நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டாக போட்டிருந்தார் ட்விட்டரில். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அதாவது அவருக்கு பெருமையாக இருக்குது, அதாவது ஒரு ஆக்ஷன் கேமாக நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கேமுடைய ஃபுல் ஃபார்ம், அதாவது இந்த ஃபவுஜிக்குன்ற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ், அதுக்கு தான் ஃபவுஜின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்புறம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கேமும் இருக்கும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க, அதாவது ஒரு கஷ்டமான ஒரு எப்படி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேம் வந்து இந்த கேம் வந்து இருக்குன்றாங்க நண்பா. அப்புறம் இது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, 20% ஆஃப் தி நெட் ரெவன்யூ, அதாவது 20% ஆஃப் ரெவன்யூ வந்து எதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, பாரத் கி வீர் ட்ரஸ்ட்டுன்ற ஒரு டொனேட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த கேமுக்கான வருமானம் இருக்கு இல்லையா, வரப்போகுது இல்லையா, அந்த கேமுக்குள்ளே இருக்க ஏர்னிங்கை வந்து 20% வந்து அந்த பாரத் கி வீர் என்ற ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது சோல்ஜர்ஸ்க்காக ஆர்மிக்கானு தெரியல, ஆனால் அந்த ட்ரஸ்ட் கொடுக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இதோடய அஃபிஷியல் போஸ்ட் பார்ப்போம். இதுதான் அதோடைய இந்த கேமுடைய அஃபிஷியல் போஸ்டர் விட்ருக்காங்க. அதாவது சைட்டில் வந்து லெஃப்டில் வந்து பேட்ச், அதாவது இந்தியன் பேட்ச் குத்திருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இப்போ இந்த கேமுடைய, அதாவது நிறைய பேர் பேசியிருக்காங்க, இந்த பவுஜி வந்து பப்ஜி மாரி போட்டி, அதாவது போட்டி போடுது, ரெண்டும் இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பப்ஜி பவுஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பவுஜி டஸ் நாட் காம்பேக்ட் வித் பப்ஜி, அதாவது பவுஜி வந்து பப்ஜி கூட போட்டி போடாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேமுடைய ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த கேமு, அதாவது இந்த கேமை சேர்த்து இன்னொரு ரெண்டு கேம் வந்து இந்த கம்பெனிலேருந்து வரப்போகுது, அதாவது இன்னொரு 2 mobiles அலாங் வித் பவுஜின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரெண்டு கேம் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு கேம் இந்த கேம் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அந்த டெய்லர், அந்த பவுஜின்ற ஒரு டெய்லர் வந்து இதுதான் அஃபிஷியல் டெய்லர்னு தெரியலன்னுபா சொன்னாச்சு. ஜஸ்ட்டு காட்டுறேன், ஸோ பாதி தான் காட்டுவேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ சாரி நண்பா, ஃபுல்லாக காட்டலை, ஏன்னா காப்பிரைட் வரும் நண்பா. ஸோ நீங்கள் என்ன யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் அஃபிஷியல் டெய்லரானு தெரியல நண்பா, கன்ஃபார்ம் இல்லை. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி மாதிரி இருக்கும்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது நண்பா. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது 1.5 வருஷம் இருந்து ரெடி பண்ண ஒரு கேமை இந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே இந்த ஒரு கேமை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், வந்துச்சுன்னா தான் தெரியும் எப்படி இருக்குன்றது, அதனால் பார்க்கலாம் நண்பா. ஸோ அந்த கேம் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதேமாரி கேம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பா கண்டிப்பாக. ஸோ பப்ஜின்ற கேம் வந்துச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுவீங்க, ஸோ பப்ஜிலே இருப்பீங்களா, ஃப்ரீ ஃபயர்லேயே இருப்பீங்களா, ஸோ பப்ஜி பேண்ட் ஆகிடுச்சுன்றது ஒரு வருத்தமான விஷயம். ஸோ பார்ப்போம், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சிஓசி மட்டும்தான் விளையாடுவோம்பா, இந்த கேம்லாம் விளையாட மாட்டேன்றதை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கேமு, கண்டிப்பாக நான் டவுன்லோட் பண்ணி விளையாடுவோம்ன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.